ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து யுகி, இல்லைனா ஆதிர்ஷ்யம்னு வச்சுக்கோங்க. யுகியும் ஆதிர்ஷ்யம் பொறுத்தவரை, ஆதிர்ஷ்யம்னா மலையாளம், யுகிங்கிறது தமிழ். ஆனால் ஆக்சுவலாக வந்து மலையாள படமா தமிழ் படமானு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு மலையாள படமாக தான் இருந்துச்சு. கதிரை நான் நடித்தனால வேணா சாரி கதிரை நடித்தனால வேணா தமிழில் தமிழ் படம் சொல்லிக்கலாம். ஓகே, இது என்ன மாதிரியான கதை அப்படின்னா, ஒன்லைனில் சொல்லிடுறேன் சரிங்களா. ஒரு பொண்ணு பொண்ணும் பையனை லவ் பண்ணுவாங்க சரிங்களா. யார் யார்? பவித்ரலட்சுமியும் சார். பவித்ரலட்சுமி இல்லை, அது யார் அந்த பொண்ணு? என்னையும் அப்படி மாதிரி சார் மூணாம் பேர் மாதிரி ஒரு பொண்ணும் காடு கதிரண்ணா லவ் பண்ணுவாங்க. ஸோ கதிரண்ணாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனால் ஒரு நாள் முடியாமல் போயிடும். ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய பணம் செலவாகும்னு சொல்லும் போது அந்த ஒய்ஃபை வந்து அங்கே இருக்க சீஃப் டாக்டர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீ ஒரு ஆளோட கருமுட்டையை சுமந்து வந்து ஒரு குழந்தை படுத்து மட்டும் கொடுத்துரு, மருத்துவ செலவு எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோன்னே, சரி வேறு வழி இல்லை, இவங்களும் ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் வழி இல்லாதனால சரி ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒத்துக்குவாங்க. குழந்தை பிறக்கும், குழந்தை பிரிகினெண்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா கதிரண்ணா வந்து காணாமல் போயிடுவார். எங்கே காணாமல் போயிருக்கான்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த கருமுட்டை கொடுத்துருக்காங்கல்ல அவன் வந்து பெரிய ஒரு ஆக்டர், கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆயிடுவாங்க. டிவோர்ஸ் ஆனால் இப்போ இந்த குழந்தை யார் வச்சுக்கிறதுன்னு சொல்லும்போது, அதனால் இல்லை குழந்தைய கொண்டுருவோம்னு சொல்லிட்டு இன்னும் சரி பிளான் பண்ணிருப்பாங்க. ஆத்தி என்னடா குழந்தைய கொல்ல போகிறீங்கிறீங்க, அவன் எங்கடா அப்படின்னு சொல்லும்போது, குழந்தை பிறந்தோடனே அவன் நீ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போய் சேர்ந்துக்குங்க, ஆனால் இப்போ எதுவும் தலையிடக்கூடாது சொல்லும்போது அது ஓரளவுக்கு கான்ட்ராக்டே ஆகிடும், அவனே கொண்டுருவான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வச்சு எத்துவான், எத்தனை தான் அந்த பொண்ணு இறந்துருவான். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதிர் தெரிய ஆரம்பிக்கும். கதிர் தெரியாச்சு அவர் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிப்பார். ஒரு ஒருத்தனா கொல்ல 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 கொல்லன்னு ஆரம்பிக்கும் போது இந்த கேஸ் வந்து போலீஸும் விசாரிப்பாங்க. அட் தி சேம் டைம் வந்து சைடில் இருக்க சிபிஐ வந்து இந்த கேஸ் எப்படி சொல்கிறது, அந்த ஆக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸை வந்து சிபிஐ சைடில் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதே சமயம் இவன் கதிர் வந்து சரி ஒரு ஒரு ஆளாக சம்மந்தப்பட்ட டாக்டர் அந்த கம்பவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளாக கொலை பண்ணிட்டு வரும்போது இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரி இவர் அவரும் சர்ச் பண்ணிருப்பார். யார் தெரியுமா? ஐயோ அவர் பெரிய அஞ்சாவது நடிச்சிருப்பார்ல அவர். ஸோ அவரும் சேர்த்து சைடில் சர்ச் பண்ணிருப்பார். இவங்க சர்ச்சிங் டீமில் இங்கே கதையிலும் இருப்பாப்ல எப்படி சொல்லிட்டு சூப்பராக போகும் அது. இப்போ நான் முதல்ல கதை ஈஸியாக சொல்லிட்டேன்னா, ஆனால் இதில் உங்களுக்கு கதை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் புரியாது. அவ்வளோ சூப்பராக சுற்றி சுற்றி கொண்டு போயிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சந்தோஷம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல ரிவ்யூ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.